வெல்கம் டு சுந்தரிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து சங்கரா மீன் வந்து ஒரு ஹாஃப் கிலோ எடுத்திருக்கேன். கழுவி சுத்தம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். மற்ற புளி வந்து ஒரு ரெண்டு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். அதுக்கான அரைக்கிறது மட்டும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன அரைக்கணும்ன்ட்டு. ஒரு அரை மூடி தேங்காவை வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். 6-7 சின்ன வெங்காயம், நல்லா பெருசாக இருக்கனால ஒரு 7 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் ஒரு 10 கூட எடுத்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு. இப்போ இதை வந்து நம்ம வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா தண்ணி ஊற்றியே நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மண்சட்டியில் வந்து குழம்பு தாளிக்கலாம். அப்போ தான் நல்ல ருசியாக இருக்கும். மீன் குழம்பு எப்போதுமே மண்சட்டியில் செய்யுங்க. அதுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன், கடுகு 1/2 ஸ்பூன். இப்போ நம்மளோட கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட போகிறேன். இப்போ நீங்கள் வெந்தயத்தை வந்து கடுகை விட்டுறக்கூடாது. அது பொரிஞ்சிட்டு இருக்க டைம்லேயே நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். நான் அடுத்தது வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இதையும் நம்ம போட்டுட்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக நான் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து 2 பச்சை மிளகாய் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறோம், காஷ்மீரி சில்லி தனி மிளகாய் போடுது, அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் அப்போ தான் கலந்து போடுறேன், நல்லா ரெட்டிஷாக நல்லா இருக்கும். அப்போ எப்போது கலந்து வச்சுருக்கோம்னு, அது வந்து மிளகாவும் தனியாகவும் கலந்தது, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் டேஸ்ட் பார்த்துட்டு வேணால் நம்ம திரும்ப போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கிருச்சு நம்மளோட வெங்காயம் தக்காளி எல்லாம். எப்போதுமே இந்த மீன் குழம்பு மட்டும் நல்ல உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சேர்த்து வச்சா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நான் சேர்த்துடுறேன். 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் இப்போ புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளி நல்லா திக்காகவே கரைச்சி ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா குழம்பு நல்லா திக்காக நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம தட்டு போட்டு இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம குழம்பு எப்படி கொதிச்சிருக்குன்னு திறந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இப்போ இதில் வந்து நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சின்ன வெங்காயம், சோம்பு அந்த பேஸ்ட்டை வந்து இதில் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நான் சேர்த்து கொதிக்க விடணும். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் போட்டிருக்கோம். இப்போ மூடி வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ தேங்காய் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மாங்காவும் மீனையும் சேர்த்துடலாம். சும்மா வாசனைக்கு தான் மாங்காய் போட்டிருக்கேன், கிடைக்கல எனக்கு. மீனையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சுத்தமாக கழுவி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம்.
நம்ம ரொம்ப கலக்க வேண்டாம். இதை ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு கொதிக்க வச்சோம்னாக்கா அந்த மீன் மாங்காய் எல்லாம் கரெக்டாக வெந்து மூடி வச்சிடுறேன். இப்போ நான் வந்து இது லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சுக்காக நான் வந்து ஒரு தாளிப்பு போடுறேன். ஒன்றும் இல்லை, நம்ம தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்ல குழம்பு வந்து மேலாமல் நம்ம இதை ஊற்றிட்டோன்னா நல்ல ருசியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் இப்போ ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட குழம்பு மீன் போட்டு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வா, செமையாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த தேங்காய் எண்ணெயில் தாளித்து அந்த கருவேப்பிலையை இதில் சேர்த்துடலாம். நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்கு குழம்பு, நல்ல திக்காகவும் இருக்குது, நல்லா பார்க்கும் போதே நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. நம்ம இப்படியே இந்த மண் சட்டியை இப்படியே மூடி வச்சிட்டோன்னாக்கா நம்ம சாப்பிடும் போது மீன் கடைசி அந்த குழம்பு கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க, மண்பானையிலேயே வைங்க. அப்போ தான் வந்து ருசியாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.